ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய கொஸ்டின் பேப்பர் காமிக்கும் போது தான் நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்போது நான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்த வரைக்கும் புக் பேக் மட்டும் ஒரு 12 கண்டிப்பாக வந்துடுது, 15 ஒன் மார்க்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பப்ளிக்லையும் 12-13 எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த PDF அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் 2023க்கு ஃபைனல் மினி கொஸ்டின் கெமிஸ்ட்ரி நடிச்சிங்கனாலே நம்ம சேனல் பேர் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு போட்டிங்கனாலே வந்துடும் யூடியூப்பில். ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு படிச்சுட்டு போங்க, எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்னாலும் சமாளிச்சிடலாம். இப்போ இதுவே பாருங்கள், ஒரு மார்க்கமான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான், பட் ஈஸி தான் சொல்லுவேன். நீங்கள் இதிலையே தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து அல்டிமேட் பிளான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கெமிஸ்ட்ரிக்கு, பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் மாதிரினா 5x5 25 ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். 2 and 3 மார்க்குன்னு போட்டிருந்தேன், சென்டம் நேற்று கூட போட்டிருந்தேன். ஸோ சென்டம் பிளான், ஸோ அது பிரகாரம் தான் எல்லாமே வரும். பாருங்கள் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ரோல் ஆஃப் கிரையோலைட் இந்த எஸ்ட்ராக்ஷன் அப்படி, அதுக்கு தான் சொன்னால் ஃபஸ்ட் லெசன் புக் பேக்கு புக்கின் எல்லாமே படிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஜைகர் நட்டாக் அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பாக அது வரும், அப்படி படிங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது கிவ் 1 test 2 டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு புக் பேக் 5வது லெசனில், சரிங்களா, படிச்சுருங்க. அண்டு கேல்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC புக் பேக் பயப்பட தேவையில்லை, ஃபஸ்ட்டு நாளுமே ஈஸி தான். திண்டால் எஃபெக்ட் ஸோ கேட்கலாம். சேஃபியஸ்ட் ரூல்னா என்னன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அமைன்ஸ் ஆர் மோர் பேசிக் தென் அமைன்ஸ், இது வந்து நைட்ரஜன் காம்பவுண்டு, இது புக் பேக் நேம் தி விட்டமின்ஸ், இது புக் பேக் பயோ மாலிக்யூலில். ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் போரக்ஸ் ஹோம் ருத்ரே ரூல் டி ப்ளாக் எலமெண்ட்டில் இருக்குது, தயவுசெய்து அது பார்த்துருங்க. நிறைய பேர் அது பார்க்குறதே இல்லை. டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் டு நாட் எக்ஸிபிட் ஜியோமெட்ரி, கொஞ்சம் ஆக்வர்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அன்இம்பார்ட்டண்ட்டாக கான்ஜுகேட் பேஸ் பேர், இது வந்து ரொம்ப ஈஸிப்பா புக் பேக் கேட்டிருக்காங்க 8th லெசன். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேட்லெட்டிக் பாய்சன் படிச்சிருப்போம், ப்ரமோட்டர்னா என்னன்னு படிச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரமோட்டருக்கு. அடுத்தது 10th லெசன், அது ஃபினால் இன்ட்டு ஃபினாப்திரின்னா தேன் இன்ஃபியூஷனை தான் அப்படி கேட்குறாங்க. ஃபினாலில் ஒரு அருமையான நேம்ஸ் ரியாக்ஷன் இது. ஸோ அடுத்து ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் போய் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே எழுதலாம், இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் 3 மார்க் எல்லாமே ஈஸியாக இருக்குது. கடைசி 2 லெசனில் கடைசி லெசனில் கூட ஒன்று வந்திருக்கு. ஸோ கடைசி லெசன் கடைசி மாதிரி லெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அந்த பயோ மாலிக்யூல் அண்ட் 15th லெசனில் மில்லிங் இன்டெக்ரல் மியூட்டேஷன் ஃபோர்த் ரோட்டேஷன் மெத்தட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபஸ்ட் பி ப்ளாக் எலமெண்ட் ரிப்பீட்டு, போரேட் ரேடிக்கலாம் எத்தில் போரேட் டெஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே எழுதலாம். இனப்பெயர் எஃபெக்ட் இன்ட்ராலஜன் கமௌண்ட் கண்டிப்பாக எல்லோரும் எழுதுவீங்க. இங்கே பாருங்களேன், இது புக் பேக் கொஸ்டின், இது இது ஒரு கொஸ்டினாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் கடைசி கொஸ்டின் இது 5th லெசனில், படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் கிவ் எனி 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஈக்வேஷன், ஈஸி தான். டிஃபைன் pH ஆண்டர்சன் ஈக்குவேஷன். ஸோ அடுத்து சேக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபேரடே லா ஆஃப் ஹைட்ரோலைசஸ். ஸோ ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் பாருங்கள் 5 பாயிண்ட் இந்த மாதிரி தான் இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. கெபரியால் தேலமேட் கப்ளிங் ரியாக்ஷன், ஸோ ரெடியாக இருங்க. கப்ளிங் ரியாக்ஷன் வந்து 2 இருக்குது, ஒன்று ஃபீனால் இருக்குது, ஒன்று நைட்ரஜன் இருக்குது. எதுவுமே மென்ஷன் பண்ணி எது வேணாலும் எழுதிக்கலாம், ஏன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலாம் அங்கே, ரைட்டாக ஷார்ட் நோட் அண்ட் கப்ளிங் ரியாக்ஷன் தான் போட்டிருக்காங்க. அடுத்து வேல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் டிஎன்ஏ ஆர்என்ஏ 14th 15th லெசன் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வகிக்குதுன்னு. ஒரு 5 மார்க் ஃபுல்லாக வருது, ஒரு 3 மார்க்கு சம்மந்தப்பட்டது வருது, ஒரு 2 மார்க் சம்மந்தப்பட்டு வருது, கிட்டத்தட்ட ஒரு 15-12 மார்க் பக்கம் 14-15 லெசனில் வருது. அந்தளவுக்கு அது கடைசியில் இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தப்பிக்கணும்னா அதெல்லாம் பண்ணணும், ஓகேவா. இந்த கொஸ்டின் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஏன்னா இது ஒரு கிளாரிட்டி கொடுக்குது எந்த லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு. இப்போ தெரிஞ்சிருக்க யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 10, யூனிட் 14, யூனிட் 15 ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 6, 7, 8, 9 ஈஸியாக இருக்கிறது படித்தோம், ஏன்னா இது நாலுமே ஈஸி. அதுக்கப்புறம் 11, 12, 13 நேம்ஸ் ரியாக்ஷன் படிக்கணும், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்க செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். செகண்டில் புக் பேக்கு புக்கின் மட்டும் படித்தா போதும், ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டெல்லாம் கிடையாது கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்ஸும் கூட ஈஸியாக இருக்குது, இது ரிப்பீட்டு சம்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நான் போட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.